வர ஏப்ரல் ஃபர்ஸ்ட் இந்த யூபி ட்ரீம் சிட்டியில் நடக்க இருக்க பிஹைண்ட்வுட் கோல்டு ஐகான் உங்கள் ஃபேவரட் ஸ்டார்ஸோட லைவ் பர்ஃபார்மன்ஸை நேரடியாக பார்க்கணுமா உடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் டிக்கெட்ஸை புக் பண்ணுங்க. கமலா கலா சாப்பிடா புண்ணா ஐயோ யோ கலா டாப்னா கமலா. ஒரு கட்டிங் தான் ஊத்தி குத்தம், ஒரு கட்டிங் தான் ஊத்தி குத்தம், ஒரு கட்டிங் தான் ஊத்தி குத்தம். ஒரே வாந்தி 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 பாரெல்லாம் வாந்தி ரோடெல்லாம் வாந்தி செம்ம போத ஐயா செம்ம போத ஐயா செம்ம போத எத்தம் பேசினாரு ஐயா செம்ம போத என்ன பாருங்க தெரியுது ஐயோ என் செல்ல குட்டி என் தங்க குட்டி இல்ல அதான் சரி, பட் இருந்தாலும் வந்து நீங்க வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்து கண்டிப்பா எங்களுக்காகவோ எங்க டீமுக்காகவோலாம் நீங்க வந்திருக்க மாட்டீங்க. நீங்க வந்தது யாருக்காக அப்படிங்கறது நாங்க பாத்துட்டோம். உங்களோட என்ட்ரி எப்ப நான் டக்குன்னு கலாமசா அந்த எக்ஸ்பிரஷனே வேற லெவல்ல இருந்தது. மை தெய்வம், அதாவது சாண்டி வந்துட்டு இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இந்த நிலைமையில இருக்கானா அது ஒரே காரணம் வந்து கலாமாஸ்டர் தான். சொல்லுற வித நான் போட்டது அதுதான் அவங்க பண்ணது. சாண்டின்னு ஒரு நேம் வந்து தெரியறதுக்கு முக்கிய காரணமே அவங்க தான். அவங்க இல்லைனா இல்லை. அது அதுதான் மாஸ்டரை பற்றி தான் ஆக்சுவலாக வந்துட்டு. ஏன்னா வந்துட்டு பாபாஸ்லாம் வந்துட்டு அதான் எனக்கு சீனியர், ரொம்ப சீனியர். நான் அண்ணன் தான் கூடுவேன். எப்படினா இருக்கீங்கன்னு தான் கூடுவேன். ரொம்ப அவரோட கோரியை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஏதாவது சம்திங் ஃபோக்கில் ஏதாவது எனக்கு ஏதாவது இந்த சாங் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா டப்புனு இவரோட சாங்ஸ்லாம் எடுத்து போட்டு பார்ப்பேன். என்னென்ன பண்ணியிருக்காரு ட்ரூ மாஸ்டர். இது தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. இதுக்காகலாம் சொல்ல, உண்மையானே ட்ரூ தான் இது. ஏன் தலைவனை நான் மேடைக்கு அழைக்கிறேன். தலைவா வாங்க. இப்போ நமக்கு நடுவில் ரெண்டு நடன ஜாம்பவான்கள் நின்றுட்டு இருக்காங்க. ஏ ஜாம்பவான்கள்லப்பா, ஜாம்பவான் ஆவே முயற்சி பண்ணுறோம். ஆ இதுதான் மாஸ்டர்கிட்ட பிடிச்சதே. எதை சொன்னாலும் இல்லை, அதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எதை சொன்னாலும் முயற்சி பண்ணி, எப்பவுமே வாழ்க்கையே முயற்சி தான். முயற்சியவே பயிற்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரே தலைவனையும் தலைவன் பாபா பாஸ்கர் என்பதை நான் இந்த இடத்துல குறிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு சீரியல் மகாசங்கமும் ஒரு திரைப்பட மகாசங்கமும் மாதிரி தான். ஸோ எல்லாம் என்ன, நீங்கள் உங்கள் ரெண்டு பேருமே ஒரே மேடையில் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப உங்களுடைய ஒரு கொரியோகிராஃபி ஸ்டைலில் சாண்டியை நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி அண்ணன் கொரியோகிராஃபி பண்ண ஒரு சாங்கை அவரோட ஸ்டைலில் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆடியன்ஸாக எங்களுக்கு ஒரு ஆசை. ஃபஸ்ட்டு பாபா பாஸ்கர் மாஸ்டர் மாதிரி சாண்டி மாஸ்டர் ஆடம் ஏதாவது பஞ்சா போட்டு விடுவோம்ப்ளா. எனக்கு ராஜாவண்ணா, எனக்கு ராஜாவண்ணா, எனக்கு ராஜாவண்ணா நீங்க பாபா கொஞ்ச நேரத்தில் நான் வந்து அப்படியே அது உள்ள பாத்துட்டேன்.
யாருன்னா ஒருத்தர் சூப்பராக பண்ணுறாங்கள அவங்க நம்ம நம்ம உடம்புக்குள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். சரி, இப்போ பிரபு மாஸ்டர் பார்த்துட்டு பேருக்கு நம்ம ஏற்ற ட்ரை பண்ணுவோம். நான் ராஜ மாஸ்டர் பார்த்தோன்னே நான் ஏற்ற ட்ரை பண்ணுவேன். கலா மாஸ்டர் அந்த மாதிரி சாண்டி ஸ்டைலும், அதாவது எல்லா பாடி லாங்குவேஜும் நம்ம உடம்புல இருக்கணும், அதுதான் மேட்ரு. இதுதான் நம்மளுக்கு அது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். அது எந்த எந்த டைம்ல புஷ்கன் அந்த ஸ்டைல் வரும், டான்ஸரா இருந்து அது இருக்கணும். பாபா பாஸ்கர் மாஸ்டர் வந்து சாண்டி மாஸ்டராவும், சாண்டி மாஸ்டர் வந்து பாபா மாஸ்டரா மாறினதே எங்களுக்கு பெரிய ட்ரீட்டா இருக்கு. இப்ப நீங்க ரெண்டு பேரும் கலா மாஸ்டரை இமிடேட் பண்றத பார்க்கும் போது இன்னும் கூடுதலா எங்களுக்கு சந்தோஷம் இருக்குமே. இப்ப அந்த ஒரு பாடலுக்கு நீங்க ரெண்டு பேரும் கலா மாஸ்டரா மாறுறத நாங்க பார்த்தே ஆகணும். தெரியும் தன்னுடைய குருவை பத்தி, அதை நம்ம பார்த்தே அவங்களோட மேனரிசம். இப்போ உங்களை முன்னிலையில் அது ரொம்ப பெருந்தன்மையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இப்படி இருந்தால் தானே எங்களுக்கு போட்டி போட கரெக்டாக இருக்கும். நீ போச்சிடலாம், அப்படியே போ, நானும் வரேன், நானும் வரேன், அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு. ஒரு ஒரு ஆள் வேணும்ல? கண்டிப்பாக கண்டிப்பாக. சாண்டி மாஸ்டர் நீங்களும் சொன்னீங்க மாஸ்டரோட டான்ஸ்லாம் நிறைய பார்ப்பேன் அப்படின்னு. ஸோ மாஸ்டரை பற்றி நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லணும்னு அது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். இல்லை, நான் வந்துட்டு கெத்து படத்தில் வந்துட்டு ஆடிந்தேன். மாஸ்டர் தான் வந்துட்டு கொரியோ பண்ணியிருந்தார். அது நிறைய பேர் நான் தான் பண்ண நினச்சிட்டேன், நான் பண்ணலை. பா மாஸ்டர் தான் வந்துட்டு பண்ணது, நான் அதில் ஆடியிருப்பேன். அதில் வந்து நான் நிறைய பேர் பின்னாடி பேசுவாங்க, இவர் நான் கேட்டிருக்கேன். அப்போ வந்துட்டு இவர் சொல்லுவார், நிறைய பேர் பேசுறது பற்றி கவலைடா, ஒன்றே ஒன்று தான் பண்ணோம், நம்ம வந்துட்டு நல்ல பேர் எடுக்கணும், இன்னொன்று அவார்டு, அதுதான் வந்துட்டு நம்ம காலத்துக்கும் வந்து நிற்கும், அது அது நிறைய வாங்கணும்டா, அதுதான் காலத்தில் நிற்கன்ற ஒரு அட்வைஸ் இருக்கு. அது மைண்டில் பயங்கரமாயிருச்சு. ஓகே, அப்போ நம்மளும் அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணோம். இது கலா மாஸ்டரும் அதே தான் சொல்லுவாங்க. அப்போது இவர் சொல்கிறது சிங்க்கு தான், சம மேட்டர் இல்லை இதுன்ற மாதிரி. நம்ம பேர் பணம் சம்பாதித்த ஒன்றும் இல்லை, அந்த அவார்டு மாடல் கோரியோகிராஃபர்ஸ்க்கே அது ஒரு பெருமை இருக்கும். அது பயங்கரமாக பேசுறேன். ஓ, டான்ஸ் மாஸ்டராக இல்லாமல் இப்போ பாபா மாஸ்டரை நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கான அந்த ஒரு கருத்து என்ன? அவரை பார்க்கும்போது என்ன தோணுது வெளியிலேருந்து பார்க்கும்போது? இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் டான்ஸ் மாஸ்டர், ஐ மீன் நீங்கள் இப்போ டான்ஸ் மாஸ்டராக இல்லாமல் இருந்தால் அவரை பார்க்கும்போது உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? யாரா இவர் இந்த மாதிரி பண்ணே பேசினேரா போல, யாரா எப்பவுமே நெகட்டிவ் ஒன்று தான் பாசிட்டிவ் ஒன்று இருக்கும். நீ தப்பிச்சிட்ட, நான் கை தட்டி பந்தாமல் திருப்படி வாங்கணுமே. ஐயோ மாஸ்டர், இப்போ அதே கேள்வி தான் உங்களுக்கும். சாண்டி மாஸ்டரை ஒரு பயங்கரமான டான்ஸராக எல்லாருக்கும் தெரியும், மாஸ்டராக தெரியும். இப்போ நீங்கள் டான்ஸராக இல்லை மாஸ்டராக இல்லாமல் சாண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொதுவான கருத்து வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆஸ் அ ஆடியன்ஸா? எனக்காக நல்லா வளர்ந்து வர்றது மட்டும் தெரியுது. சரி, நல்லா வளர்ந்து வராங்க. ஒரு கொரியோகிராஃபர் காம்படிஷனில் சாண்டி வந்து ரொம்ப நல்லா வளர்ந்து வரான் அந்த மாதிரி தான் தெரியுது.
மிச்சப்படி வேறு எதுவுமே தெரியல. நடுவில் ஒரு சாங்கு பண்ணியிருந்தார், செம்ம போதன்னு சாங்கு. அதாவது லோக்கல் சாங்கை இன்டர்நேஷ்னல் லெவலில் குத்துனான், வேறு லெவலு, வேறு லெவல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி நீ மேலும் மேலும் பண்ணலாம், அதே மாதிரி நிறைய விருதுகளும் வாங்கணும் சொல்லும். அதுதான் மெயின். கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாக அதை நீங்கள் சொன்னது இன்னும் கூட அதனால தான் சொன்னது. கண்டிப்பாக நீங்கள் சொன்னது கரெக்டு. பட் ஆனால் இதில் நடனம் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ அவர் சொன்னார்ல, ஒரு காமன் பப்ளிக்காக நான் வந்து மாஸ்டரை பார்க்கும்போது என்னப்பா அவர் ஒரு மாதிரி துரு துருன்னு இருக்காரு, இல்லைன்னா அந்த லோடலோட பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு காமனாக நீங்கள் வந்து சாண்டி என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன நடனம் இல்லாமல் நீங்கள் முன்னேறி வர்றது அதெல்லாம் நடனம் சம்பளம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆசி சாண்டியை பார்க்கும்போது நான் என்ன தான் நினச்சிக்கிறேன், பேசிட்டே இருக்க லோடலோட ஆடிட்டு இருக்குது, அதே தான் சேம் பிளட்டு. கேட்டு பாருங்க, அவங்களும் அப்படியே தான் நினச்சிருப்பாங்க. சேட்டக்கார பையன் கரெக்டா இல்லையா? ஆமா உண்மை. இப்போதான் கொஞ்சம் சேட்டக்கார பையன், இப்போதான் கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டா அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அது வந்து வீட்டில் ஆள் வந்துருச்சு, அதுக்கப்புறம் குழந்தை வந்துருச்சு. இல்லை இல்லை, ஒரே ஒரு விஷயம் தான், அந்த சைலண்ட் ஆனது தான் ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது. சரி, நான் இன்னும் சைலண்ட் ஆகலை, இன்னும் நிறைய இடத்துல அடி வாங்கி கொண்டும் சில திட்டல்களும் வாங்கி கொண்டு பின்ன வஞ்சனைகள் பேச்சுகளெல்லாம் இன்னும் வாங்கி கொண்டே தான் இருக்கிறேன். தவிர அதுதான் சொன்ன மாதிரி விஷயம் பின்னாடி காது கூட கேட்டே இருக்கேன், திட்டே இருப்பாங்க. என் முன்னாடி சூப்பர் மாஸ்டர் ஐயோ அப்படின்னு வாங்க, ஐயோ அந்த ஆளாடா போயிட்டு ஆட வச்சு உயிரத்துனே இருப்பான் இருப்பான் இதே தான் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் நான் கேர் பண்ணுறதுல என்னோட குறிக்கோள் என்ன, பயணம், என்னோட பயணம் சிறப்பாக இருக்கணும், பிறந்தமா சாதிச்சமா செத்தமான இருக்கணும், அதான் கதை. ஓகே, வர ஏப்ரல் 1st நம்ம சென்னை இஇபி ஃபிலிம் சிட்டியில் மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கு பிஹைண்ட்வுட்ஸ் கோல்ட் ஐகான்ஸ். இந்திய திரையுலக பிரபலங்கள் எல்லாருமே கலந்துக்கிற இந்த விழாவில் ஸ்ரேயா சரண், மிருனல் தாக்கூர், ராஷி கண்ணா மற்றும் சிவாங்கியோட லைவ் பெர்ஃபார்மன்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையும் எங்கேயே சொல்லிட்டா எப்படி, இன்னும் ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் உங்களுக்காக காத்துட்டு. இந்த சூப்பரான ஸ்பெஷல் ஈவினிங்கை எங்களோட சேர்ந்து நீங்களும் கொண்டாடணுமா? உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க, உங்க டிக்கெட்ஸை இப்பவே புக் பண்ணுங்க.